ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தி முன்பதிவுகளையும் தொடர்ந்து வரும் நம் பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திர வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதும். இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம். கணபதி ஓமம் செய்வதற்கு நல்ல நாட்களை பார்ப்போம். இதில் முக்கியமாக பூஜை செய்து கொள்ளும் தம்பதிகளின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதும். 2021 வருடம் சித்திரை மாதம் 13 தேதி, அதாவது 26/4/2021 வருடம் முதல் மார்கழி மாதம் வரை கிழக்கு தலைவாசல் உள்ள புது வீட்டுக்கு, புது கடைக்கு, புது அலுவலகத்திற்கு கணபதி ஓமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. நிகழும் பிளவ நாம வருடம் ஐப்பசி மாதம் 7 தேதி, அக்டோபர் மாதம் 24/10/2021 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சதுர்த்தி திதி, ரோகிணி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சுக்ர புதஹோரை விருச்சிக லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசீரிஷம் அவிட்டம், திருவாதிரை சதயம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கணபதி ஓமம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு ஐப்பசி மாதத்தின் அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. நிகழும் பிளவநாம வருடம் ஐப்பசி மாதம் 8 தேதி, அக்டோபர் மாதம் 25/10/2021 திங்கட்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்ரபுதஹோரை கன்னி லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடும், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம் பூரட்டாதி, ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கணபதி ஓமம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு ஐப்பசி மாதத்தின் அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க.
நிகழும் பிளவநாம வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 28/10/2021 வியாழக்கிழமை தேய்பிறை சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3:30 மணிக்கு மேல் 5 மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கன்னி லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு ஐப்பசி மாதத்தின் அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. நிகழும் பிளவநாம வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 7/11/2021 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதி கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் குருஹோரை கன்னி லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு ஐப்பசி மாதத்தின் அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. நிகழும் பிளவநாம வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி நவம்பர் மாதம் 10/11/2021 புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கித்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு ஐப்பசி மாதத்தின் அடுத்த தேதியை பார்ப்போம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. நிகழும் பிளவநாம வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 15-11-2021 திங்கட்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் சந்திரஹோரை விருச்சிக லக்னத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் கணபதி ஓமம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். பிறகு கணபதி ஓமத்திற்கான நல்ல நாட்களை கார்த்திகை மாதத்தில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் டச் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் அனைவரின் நட்சத்திரம் வாரியாக நல்ல நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நம்முடைய சேனலில் அனைத்து அடி அளவுகளிலும் 4 திசை தலைவாசல் அமைப்புகளுக்கு வீட்டின் வாஸ்து வரைபடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளவும். தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நம்முடைய சேனலில் குறிப்பிட்ட வருடம் மாதம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த திசை மனை வாங்கலாம் என்பதையும் மற்றும் வீட்டிற்கு எந்த திசையில் தலைவாசல் அமைத்தால் யோகத்தையும் வளர்ச்சியையும் தரும் என்பதை ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கப் போகிறோம். தொடர்ந்து பின்பற்றுங்கள். நண்பர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஃபோன் மூலம் ஜாதக பலன் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு அழைக்கவும். இதற்கு பிறந்த தேதி நேரம் இடம் தேவை. உங்கள் வீட்டில் காலம் சென்றவர்களின் வருட திதி நாளை குறித்து கொள்ள நினைப்பவர்கள் திரையில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமும் அல்லது ஃபோன் கால் மூலமும் தொடர்பு கொள்ளவும். இதற்கு தேதி மாதம் வருடம் நேரம் தேவை. நாள் குறித்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும். கமெண்டில் தொடர்பு கொள்ள வேண்டாம்.